நேர்களுக்கு வணக்கம் திருச்சாண்டிலின் எழுதிய ராஜமுத்திரையின் பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி மூன்று குருநாதன் கவலை குருநாதன் நகைப்பும் அலட்சியமும் இகழ்ச்சியும் வீரரவி உதயமார்த்தாண்டவர்மனின் சினத்தை பெரிதும் கிளறிவிடவே பைத்தியம் யாருக்கு என்பது வெகு தெரியும் என்று சற்று இறைந்தே கூறினான் குருநாதன் விஷம புன்னகை கொட்டினான் எத்தனை விரைவில் தெரியும் என்று விஷமத்துடன் வினவவும் செய்தான் இன்னும் அரைநாளிகையில் என்று விடையளித்தான் மன்னன் அரைநாளிகையில் இந்திரபானு இங்கு வந்து விடுவானா அவன் இருக்குமிடம் உமக்கு தெரிந்துவிட்டதா என்று பரதப்பட்டன் வினவினான் தெரிந்துவிட்டது எப்படி தெரிந்தது ஒரு மலைப்பெண் மூலமாக மலையில் அவள் இந்திரபானுவை சந்தித்தாளா ஆம் இங்கு எப்படி அழைத்து வந்தாள் அவள் அழைத்து வரவில்லை அவனே அவளை அழைத்து வந்தான் வரதப்பட்டன் தன் கண்களை மீண்டும் ஓலையிலிருந்து தூக்கி மன்னனை நோக்கினான் அவன் அவளை அழைத்து வந்தானா நீ சொல்லும் மலைப்பெண்ணையா என்று வியப்புடன் வினவினான் மெல்ல குருநாதன் அலட்சியத்தை முறித்து வியப்பை கிளறிவிட்டதில் பெருமை கொண்ட வீரரவி ஆம் அவன்தான் அழைத்து வந்தான் சேர நாட்டு பற்று கொண்ட குடிமகளை வேவுகாரி ஆக்கலாம் என்று நம்பி என்று சொன்னான் குருநாதன் சற்று சிந்தனையில் இறங்கினான் பிறகு பழைய நிலையை அடைந்து மன்னவா மஞ்சத்தில் உட்கார் சிறை செய்ய சென்ற காவலர் வரட்டும் என்றான் மன்னன் சிறிது தயங்கினான் நீங்கள் தரையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டினான் நான் எப்பொழுதும் தரையில்தான் உட்கார்கிறேன் படுக்கிறேன் ஏன் தரை சேர சேர்ந்தது எனில் மஞ்சம் யாரைச் சேர்ந்தது சேர நாட்டை சேர்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அதன் கால்கள் எவன நாட்டிலிருந்து கடைசல் பிடித்து வந்த கால்களாக இருக்கலாம் அதன் துணி வடக்கே உள்ள பட்டு வகையில் சேர்ந்ததாக இருக்கலாம் பஞ்சு சேரநாட்டில் கிடைத்ததாகவும் இருக்கலாம் சோழ பாண்டிய நாடுகளிலிருந்து வந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் தரை அப்படியல்ல அப்பட்டம் நான் பிறந்த மண்ணை சேர்ந்தது நான் வாழும் குடிசை மண் போன்றது அதனால் தான் எப்பொழுதும் தரையில் உட்காருகிறேன் படுக்கிறேன் என்று பரதப்பட்டன் இதை வெகு நிதானமாகவும் தெளிவாகவும் சொன்னான் ஆகவே நீ உட்கார் மஞ்சத்தில் என்றும் கூறினான் ஏன் நான் மட்டும் என்று ஏதோ துவங்கினான் மன்னன் உனக்கு வெளிநாட்டு சொத்து பிடிக்கிறது வெளிநாட்டு முத்து பிடிக்கிறது வெளிநாட்டு பெண் பிடிக்கிறது என்று பரதப்பட்டன் மன்னனை சிறிதும் லட்சியம் செய்யாமல் மீண்டும் ஓலை மீது எழுத்தாணியை ஓட்டினான் மன்னன் ஒரு வினாடி நின்றான் பிறகு மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டு குருநாதரே என்று அளித்தான் ஏன் மன்னவா என்று குருநாதன் தலை நிமிராமலே கேட்டான் இந்திரபானுவை நான் சிறை செய்வேன் என்று உமக்கு நம்பிக்கை இல்லையா என்று வினவினான் மன்னன் இல்லை என்ற பதில் குருநாதனிடம் இருந்து திட்டமாக வந்தது வீரரவி ஒரு வினாடி மௌனம் சாதித்தான் பிறகு மெல்ல இந்திரபானுவை காட்டிக் கொடுத்தது யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் அதுதான் யாரோ மலைப்பெண் என்று சொன்னாயே அந்த மலைப்பெண் யார் தெரியுமா யார் கோட்டாற்றுக்கரை கோட்டை தலைவன் விஜயவர்மன் இல்லையா ஆம் அவன் மகள் அவன் மகளா என்ற குருநாதன் விழிகளை வியப்புடன் மன்னனை நோக்கி உயர்த்தினான் ஆம் குருநாதரே என்று வீரரவி முருவலுடன் சொன்னான் அவன் மலைச்சாதியில் மனம் செய்து கொண்டதாக கேள்விப்படவில்லையே சம்பிரதாய மனமல்லாது அப்படியா ஆம் மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்றான் குருநாதன் மன்னன் விழிகளில் ஒரு வினாடி சீற்றம் தோன்றி மறைந்தது விஜயவர்மன் நடத்தையைப் பற்றி விவாதிக்க நான் வரவில்லை என்றான் வீரரவி யார் நடத்தையை பற்றியும் விவாதிக்கும் நிலையில் நாம் தான் இல்லையே என்றான் குருநாதன் குருநாதன் சொற்களில் தொக்கி நின்ற வசையை மன்னன் அசட்டை செய்துவிட்டு குருநாதரே உமது யோசனை எனக்கு தேவை சேரநாட்டு நன்மையை முன்னிட்டு உமது கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னான் பரதப்பட்டன் பொன்முறுவல் செய்தான் மன்னவா குருநாதரிடம் யோசனை கேட்கும் இடம் சந்தர்ப்பம் இவற்றை பற்றி யோசித்தாயா என்று குரலில் ஏளனம் முழிக்க கேட்டான் யோசித்தேன் ஆனால் குருநாதர் சேரநாடு பிழைக்க எதுவும் செய்வார் என்பது எனக்கு தெரியும் என்றான் மன்னவன் அந்த நம்பிக்கைக்கு நன்றி என்று குருநாதர் சொல் மன்னவா என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார் மன்னன் குருநாதரை கவலை நிறைந்த முகத்துடன் நோக்கினான் வீரபாண்டியன் கோட்டாற்று கரையில் முறியடிக்கப்பட்டதாக செண்டு வெளியில் இருந்தபோது செய்தி வந்ததல்லவா என்று கவலையுடன் வினவினான் ஆம் அதற்கென்ன அந்த செய்தி தவறு என்று விஜயவர்மன் மகள் கூறுகிறாள் அப்படியா ஆம் அது மட்டுமல்ல சிங்கனன் படையை முதல் மோதலில் தந்திரத்தால் வீரபாண்டியன் முறியடித்து விட்டதாகவும் கூறுகிறாள் வேறு என்ன கூறுகிறாள் வீரபாண்டியனை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்றும் கூறுகிறாள் சிங்கனன் பெரும்படை என்ன ஆயிற்று சிறு சேதம் ஏற்பட்டாலும் இன்னும் நமது படைதான் அங்கு பெரிது இவள் வரும்போதும் முற்றுகையில் இருந்ததாம் அப்படியெனில் நீ அனுப்பிய கடற்படை அது என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை உன் ஒற்றர்கள் யாரும் செய்தி கொண்டு வரவில்லையா இல்லை வழிநெடுக பாண்டிய படைகள் சேரநாட்டு வழிகளை துண்டித்து இருக்கின்றனவாம் இதைக் கேட்டதும் குருநாதன் சிந்தனையில் இறங்கினான் பிறகு அந்த மலைப்பெண் சொல்லியதை அப்படியே சொல் என்று வீரரவி குறிஞ்சியின் கதையை அப்படியே திருப்பிச் சொன்னான் ஒரு சம்பவத்தையும் விடாமல் எடுத்துச் சொன்னான் மன்னன் முழு விவரங்களை சொல்லி முடித்த பின் வரதப்பட்டன் தீர்க்க ஆலோசனையில் இறங்கினான் பிறகு கடைசியாக நீ நினைப்பது போல் இந்திரபானு பிடிபட மாட்டான் என்று சொன்னான் வீரரவி வியப்படைந்தான் எப்படி அத்தனை திட்டமாக சொல்கிறீர்கள் என்று கேட்கவும் செய்தான் மன்னவா இந்த பெண் எப்பொழுது வேலைக்கு வந்தாள் என்று வினவினான் வரதப்பட்டன் இன்று காலை யார் அழைத்து வந்தது உன் அரண்மனை காவலனா ஆம் ஒரே நாளையில் இவள் இளையராணி பட்டத்து ராணி இருவரையும் தாண்டி உன்னிடம் வந்திருக்கிறாள் ஆம் இவளுடன் நீ பேசிக்கொண்டிருந்த போது இவளை அழைத்துச் செல்ல பணிப்பெண் வந்தாள் ஆம் அவள் இரவு வரமாட்டாள் என்று நீயே சொல்லி அனுப்பிவிட்டாய் ஆம் குருநாதரே மன்னா அந்த பணிப்பெண் சாத்தனிடம் சென்று சொல்வாள் குறிஞ்சி உன்னுடன் பேசிக் கொண்டிருந்ததை சாத்தன் தன் வீடு சென்று இந்திரபானுவிடமும் கூத்தனிடமும் சொல்லுவான் பிறகு என்ன எதிர்பார்க்கிறாய் இந்திரபானுவும் கூத்தனும் உன் வீரர்களை எதிர்பார்த்து அங்கேயே உட்கார்ந்திருப்பார்களா என்ன மன்னன் இதை கேட்டு அசையவில்லை இதற்கு இன்னொரு வாதமும் இருக்கிறது என்றான் என்ன வாதம் மன்னவா என்று வினவினான் பட்டன் இவளை இந்திரபானவும் கூத்தனும் வேவுபாக்க அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே இவள் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டதும் இவள் முன்னேற்றத்தையும் சாமர்த்தியத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள் தவிர எனக்கொரு தனிப்பெயர் இருக்கிறதல்லவா என்னவோ காமுகன் என்று என்று கூறி முறுவளித்த சேரமான் ஆகவே நான் அந்த பெண்ணின் வலையில் விழுந்து விழுந்துவிட்டதாகவும் இனி அரண்மனை ரகசியங்கள் எல்லாம் தனது கையில் இருப்பதாகவும் இந்திரபானு எண்ணி மகிழ்ச்சியுடன் இருப்பான் அந்த சமயத்தில் நமது வீரர்கள் அங்கு சென்று கதவை இடிப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினான் மன்னன் கூறியதில் உண்மை இருந்தும் வரதப்பட்டன் அத்தனை எளிதில் இந்திரபானு சிக்கிக்கொள்வான் என்று எதிர்பார்க்கவில்லை மன்னவா நீ சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறது ஆனால் இந்திரபானு அத்தனை எளிதில் சிக்கிக்கொள்ள மாட்டான் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இத்தனையும் இந்த பெண் வந்த ஒரே பகலில் நடந்திருக்கிறது இத்தனை துரிதமாக நடக்கும் காரியங்களில் பலவீனம் இருப்பதை இந்திரபானு நன்றாக அறிவான் என்று கூறினான் காவலர் சென்று நேரமும் ஆகிறது சாத்தன் வீடு இங்கு அருகில்தான் இருக்க வேண்டும் சீக்கிரம் தெரிந்துவிடும் என்றான் மன்னன் அவன் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கையில் வெகு வேகமாக யாரோ ஓடிவரும் சத்தம் வெளி தாழ்வரையில் கேட்டது அடுத்த வினாடி இறைக்க இறைக்க எதிரில் நின்ற காவலன் மன்னவா மன்னவா என்றான் பெருமூச்சு வாங்க என்ன சொல் என்று மன்னன் சொற்களில் தீப்பொறி பறந்தது இப்படி கொஞ்சம் வெளியே வாருங்கள் என்றான் காவலன் எதற்கு என்று சீறினான் மன்னன் தயவு செய்து வாருங்கள் என்ற காவலன் தாழ்வரையை நோக்கி ஓடினான் மன்னனும் குருநாதனும் அவனை தொடர்ந்தனர் வெளித்தாழ்வரையில் இருந்த வண்ணம் எட்ட இருந்த ஓர் இடத்தை சுட்டிக்காட்டிய காவலன் அதோ அதுதான் சாத்தன் வீடு என்றான் பதைப்பதைக்க மன்னன் அந்த இடத்தை நோக்கியதும் சில வினாடிகள் பிரம்மை பிடித்து நின்றான் சாத்தன் வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அதை அணைக்க முயன்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் ஒளி மன்னனுக்கும் பரதப்பட்டனுக்கும் தெளிவாக கேட்டது மன்னன் கோபத்துடன் வீரனை நோக்கி திரும்பி இதற்கு என்ன அர்த்தம் என்று வினவினான் தெரியாது மன்னவா அந்த வீட்டில் இருந்தவர்களை சிறை செய்ய சென்றது என்ன ஆயிற்று சிறை செய்ய முடியவில்லை நாங்கள் வீட்டை அணுகும் முன்பே அது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது எனில் பின்புறம் சென்று தேடுவது தானே தேவையில்லாது போயிற்று ஏன் முன்புறத்தில் இருந்த ஒரு மரத்தில் கத்தி ஒன்று தைத்திருந்தது அதில் இது இருந்தது என்று கத்தியையும் ஓர் ஓலையையும் எடுத்து மன்னன் கையில் கொடுத்தான் மன்னன் அதை பிரித்தான் எரி என்ற ஒரு வார்த்தைக்கு அடியில் இந்திரபானு என்ற கையப்பமும் பாண்டிய நாட்டு ராஜமுத்திரையும் அதில் பொறிக்கப்பட்டிருந்தன மன்னன் அதை குருநாதனிடம் நீட்டினான் குருநாதன் விழிகள் அதை ஒரு பார்த்தன எதிர்பார்த்தேன் என்ற சொற்கள் அவன் வாயிலிருந்து உதிர்ந்தன பிறகு பரதப்பட்டன் ஏதோ நினைத்துக்கொண்டு மன்னவா நாளைக்கே ஒற்றர்களை ஏவி நமது கடற்படை என்ன ஆயிற்று என்று கவனி என்று கூறினான் இதைக் கூறிய குருநாதன் குரலில் கவலை பெரிதும் முடித்தது இந்திரபானவும் கூத்தனும் பின் வீரரவியின் திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்